ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூபியா தரப்புலேருந்து அவங்களோட கேமிங் ஸ்மார்ட் ஃபோனான நூபியா ரெட் மேஜிக் 6S இந்த செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம எப்போவுமே ஒரு ஃபோனோட ஸ்பெக்ஸை பார்க்க போகும்போது அதோட ப்ராசர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவோம். ஸோ அப்படி இந்த ஃபோனில் என்ன ப்ராசர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவால்காமோட லேட்டஸ்ட் சிப்ஸ்டான குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 888+ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு வந்து ஜிபியூ அர்டினோ 660 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆக்டோகோர் சிப்செட். ஸோ நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசரில், ஸோ இந்த ப்ராசர் அண்ட் ஜிபி காம்பினேஷனால எல்லா ஆண்ட்ராய்டு கேம்ஸும் நம்மளால ஐ கிராஃபிக் செட்டிங்ஸில் ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11 அண்ட் யூஏ ரெட் மேஜிக் 4.5 சப்போர்ட்டோட வருது. அதுக்கப்புறம் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட அமல டிஸ்பிளே தராங்க. இது ஒரு 700 nits பிரைட்னஸ் கொண்ட டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.8 inches அண்ட் ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080x2400 pixels வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 85.1% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னிங் ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்னல் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 variant வந்து தராங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 12GB RAM 128GB தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12GB 256GB. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா 16GB RAM 256GB. அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா 8GB RAM அண்ட் 512GB வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 3.1 சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ ப்ராசஸிங் வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பேக் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு மெயின் கேமரா லென்ஸ் உங்களுக்கு வந்து 64MP சப்போர்ட் கொண்ட ஒய்ட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அப்பர்ச்சர் வந்து உங்களுக்கு வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 8MP கொண்ட அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 2 MP கொண்ட மேக்ரோ லென்ஸும் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எல்இடி ஃப்ளாஷ், HDR அண்ட் பனராமா சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் ரிசல்யூஷன் இது வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8K at 30fps வரைக்கும் நம்மளால் மேக்ஸிமம் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் 1080p 240fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா இது கேமிங் ஃபோன்னால் உங்களுக்கு வந்து சிங்கிள் லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன லென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8MP கொண்ட ஒய்ட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு HDR சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் வீடியோ ரெசல்யூஷன் உங்களால் 1080p at 30fps வரைக்கும் எடுத்துக்க முடியும். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5mm ஜாக் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் USB டைப் சி போர்ட்டும் இருக்குது. அண்ட் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5050mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனில் ஒரு 6000mAh பேட்டரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஒப்பீனியன் வந்து இது கெத்தாக இருந்திருக்கும். ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்கோர் கேமர்ஸ்லாம் விளாட்றப்போ கண்டிப்பாக இந்த பேட்டரி லெவல் வந்து அவங்க பார்ப்பாங்க, நோட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அனாயிங்காக இருக்கும். ஸோ 6000mAh அது கொடுத்துருந்தா கொஞ்சம் வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தோணிச்சு. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச பிளாக் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி தான் சொல்லுவேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த பேட்டரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு 6000mAh கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 52000 அந்த ரேஞ்சில் வந்து லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம கெஸ் பண்ண ப்ரைஸை விட கொஞ்சம் டிஃபர் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட லான்ச் டேட் செப்டம்பர் 27 சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் எண்ட் ஆர் அக்டோபர் 1 லான்ச் ஆக அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோனான நூபியா ரெட் மேஜிக் 6S ப்ரோவுக்கும் அண்ட் ஏசஸ் ROG 5க்கும் ஏதாவது கம்பேரிசன் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபார்மேட்டிவான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் டெக் கீக். பை.